வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு 7th சயின்ஸ்ல அளவீட்டியல்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் பக்க எண் 4 சதுரத்தோட பரப்பளவு என்ன அப்படிங்கறது பார்க்க போறோம். அளவீட்டியல் பாடம் நம்ம 6thலயே படிச்சிருக்கோம். அதுக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. அளவீட்டியல்ல என்னென்ன உருவங்கள் இருக்குது? கோளம், உருளை, கூம்பு, கனசதுரம், கணசெவகம், அருங்கோணகம், இந்த மாதிரி அருங்கோணம் மாதிரி முப்பரிமாண திடவடிவங்கள் எல்லாம் இருக்குது. இந்த பாடத்தினுடைய கற்றல் நோக்கங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கடைக்கு போய் காய்கறிகள், தானியங்கள் இதெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து எதில் வாங்குவோம்? நம்ம கிலோ கணக்கில் தானே சொல்லுவோம். அப்போ நிறையின் அழகு கிலோகிராம், என்னது நிறையின் அழகு கிலோகிராம். ஓகேவா? அரை கிலோ தக்காளி கொடுங்க, கால் கிலோ சர்க்கரை கொடுங்க, ஒரு கிலோ உருளைக்கிழங்கு கொடுங்க அப்படின்னு கிலோ கணக்கில் வாங்குவோம். நிறை அப்படின்னா எடை, நிறையின் அளவு கிலோகிராம். அடுத்தது நீளம், நீளம்னா மீட்டர். இப்போ இந்த மார்க்கரோட நீளம் என்ன அப்படின்னு கண்டுபிடின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை வந்து இந்த ஸ்கேல் கிட்ட வச்சு எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா? எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்குன்னு அளந்து பார்ப்போம். ஜீரோ அப்படிங்கிற அளவுல இருந்து வச்சு பார்க்கணும். எவ்வளவு வரைக்கும் இருக்குது கரெக்டா பாருங்க, 14.2 தெரியுதா? 14 சென்டிமீட்டர் வந்து அதுக்கு பக்கத்துல என்ன இருக்குது? ஒரு ரெண்டு சின்ன கோடு அளவு வந்திருக்கா? அப்ப 14.2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லணும். இந்த மார்க்கரோட நீளம் வந்து 14.2 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா குழந்தைங்களா? சரி, இப்போ நீளத்தின் அளவு என்னது? மீட்டர். இந்த ரெண்டு மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த பாடத்தில் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சதுரத்தினுடைய பரப்பளவு என்ன? பக்கம் பெருக்க பக்கம், சரியா? சரி, அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சதுரத்தின் பரப்பளவு, சதுரம் அப்படின்னா எப்படி இருக்கணும்? நான்கு பக்கங்களும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? சதுரம், சரியா? இப்போ ABCD அப்படின்னு கொடுக்குறேன். இந்த பக்கத்தோட அளவு 4 சென்டிமீட்டர், இதுவும் 4 சென்டிமீட்டர், இதுவும் 4 சென்டிமீட்டர், இதுவும் 4 சென்டிமீட்டர். இப்போ நான்கு பக்கங்களுமே சமமாக இருந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்லுவோம் நம்ம? சதுரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும்? சதுரத்தின் பரப்பளவு சமம் பக்கம் பெருக்கல் பக்கம், பக்கம் பெருக்கல் பக்கம். இந்த பக்கம் பக்கத்தினுடைய அளவுகள் என்ன? ஃபஸ்ட் நம்ம எழுதணும். ஏபி எவ்வளவு? 4 சென்டிமீட்டர். சதுரத்தின் பக்கம் சமம் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இந்த ஏபி 4 சென்டிமீட்டர் கூட தேவையில்லை, ஏன்னா எல்லா பக்கங்களுமே சமமாக இருக்கும். அதனால் ஏபி 4 சென்டிமீட்டர், பிசி 4 சென்டிமீட்டர், சிடி 4 சென்டிமீட்டர், டிஏ 4 சென்டிமீட்டர்னு எழுத தேவையில்லை. அதுக்கு பொதுவாக சதுரத்தின் பக்கம் சமம் 4 சென்டிமீட்டர். இப்போ ஃபார்முலா என்ன? சதுரத்தின் பரப்பளவு, சதுரத்தின் பரப்பு சமம் பக்கம் பெருக்கல் பக்கம். பக்கம் எவ்வளவு? 4 சென்டிமீட்டர். 4 பெருக்கல் 4. நன்னாங்கு எவ்வளவு? 1 நாள் 4, 2 நாங்கு 8, 3 நாங்கு 12, 4 நாங்கு 16. 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும். ஏன்னா 2 தடவை சென்டிமீட்டர் பெருக்கும் இல்லை, இங்கே 1 சென்டிமீட்டர் வரும், இங்கே 1 சென்டிமீட்டர் வரும், பெருக்கும்போது 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் அப்படின்னு போடணும். முழுசாக எழுதணும், எப்போவுமே என்ன எழுதணும்? சதுரத்தின் பரப்பளவு சமம் 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கணக்கு தரேன். என்ன அப்படின்னா, சதுரத்தின் பக்கம் 7 சென்டிமீட்டர், சதுரத்தின் பரப்பு காண்க.
இதுதான் உங்களுக்கு என்னது ஹோம்வொர்க் இதுதான் ஹோம்வொர்க் கணக்கு நீங்க இத போட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்புங்க தேங்க் யூ குழந்தைகளே